தேவாலயத்தில் நடந்த விசித்திர நிகழ்ச்சி. அப்போது மாதா சிரித்ததாகவும் மாதாவின் கையில் உள்ள ஜபமாலையை உருட்டியதாகவும் செல்போனில் பதிவாக செல்போனில் பதிவானதை மீண்டும் போட்டு பார்த்திருக்கிறார் ரூபியா. இதனை பார்த்த ரூபியா பயந்து அலறி அடித்துக் கொண்டு தேவாலயத்தில் இருப்பவர்களிடம் வந்திருக்கிறார். நடந்த விஷயத்தை பாதிரியார் லூர்துசாமி உட்பட அங்கிருந்தவர்களிடம் சொல்லி இருக்கிறார் ரூபியா. ரூபியா என்ற பெண் ஒருத்தி தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, எனவே மாதாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி மாதாவுக்கு முன்னாலே வேண்டிக் கொண்டு தன்னுடைய அலைபேசியிலே மாதாவை படம் பிடித்திருக்கிறார். படம் பிடித்து அந்த படத்தை பார்த்துவிட்டு பயந்து ஓடோடி வந்தார். மாதா சிரிக்கிறாங்க, மாதா கையசிக்கிறாங்க, மாதா ஜெபமால சொல்றாங்க, ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓடி வந்தாங்க. இவர் சொன்னதை நம்பாதவர்கள் செல்போனில் பதிவானதை வாங்கி பார்த்திருக்கிறார்கள். பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இதனையும் அப்படியே வெளியில் சொல்லி யாராவது ஏதாவது குறையை கண்டுபிடித்து விட்டால் தேவாலயத்திற்கான புகழுக்கு களங்கம் வந்து விடுமோ என கருதி கணினியில் படம் பிடிக்கப்பட்டதை ஏற்றியுள்ளனர். பதிவான மாதாவின் படத்தை பிரேம் பை பிரேம் பரிசோதனை செய்துள்ளனர். செல்போனில் பதிவு செய்யப்பட்ட காட்சி ஜோடிக்கப்பட்டதில்லை என உறுதி செய்து கொண்ட பின்புதான் இந்த அதிசயமான நிகழ்ச்சியினை வெளியில் சொல்லி இருக்கின்றனர். இந்த செய்தியினை கேள்விப்பட்ட கிறிஸ்துவ மக்கள் மட்டுமன்றி அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த காட்சியினை பார்க்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்கின்றனர். அனைவரும் மாதாவை சென்று பார்த்திருக்கின்றனர். ஆனால் இவர்களை பார்த்த மாதா சிரிக்கவில்லை, ஜபமாலையை உருட்டவில்லை. மாதாவை தரிசித்து ஜபம் சொல்லிவிட்டு இந்த அதிசயத்தை மீண்டும் ஒருமுறை மாதா தங்களுக்காக நிகழ்த்தி காட்டாதா என ஏங்கி நின்று கொண்டிருந்தனர். ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்த மக்களை ஆறுதல் படுத்தும் எண்ணத்தில் தேவாலயத்தில் உள்ள கணினியில் இந்த அரிய காட்சியினை போட்டு காண்பிக்க தங்களை மெய்மறந்து இக்காட்சியினை பார்க்கின்றனர் மக்கள். மாதா நிகழ்த்திய அதிசய காட்சியினை பல முறை பார்த்தும் திரும்ப திரும்ப பார்க்க வருகின்றனர் தேவாலயத்தை சேர்ந்த பள்ளி சிறுவர் சிறுமிகள். ஒரு வகையில் நாம் யூகித்து வைத்திருந்த மாதா சிலைதான் என்றவுடன் சந்தோஷப்பட்டுக் கொண்டோம். எந்த தேவாலயத்திலும் நடந்திராத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இங்கு நடந்திருப்பதால் அதனை பற்றியான விளக்கங்களும் அதனை சார்ந்த சொற்பொழிவுகளும் இந்த தேவாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில காலங்களாக மாதாவுக்கு ஜபத்தினை சொல்ல நாம் மறந்துவிட்டோம். அதனால் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக மாதா இப்படி செய்ததாக கூறுகின்றனர். கும்பகோணத்திலிருந்து இதனை கேள்விப்பட்ட கிளாரா என்னும் பெண்மணி மாதாவை பார்க்க விரைந்து வந்திருக்கிறார். மாதா ஜபமாலையை உருட்டியதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி என்பதுடன் நாம் நினைக்கும் காரியம் நடக்க ஜபமாலையை உருட்டி முடிப்பதற்குள் அந்த காரியம் நடந்துவிடும் என்று கூறினார். ஜபமாலை சொல்லி நம்மளால தீராத கஷ்டங்கள் வந்து மன கஷ்டத்தோட போய் மாதாட்ட உட்கார்ந்து ஜபமாலை சொன்னாக்கா அந்த ஜபமாலை முடியறதுக்குள்ளயே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம உள் மனசு சொல்லும். நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஜபமாலையில் 5 பிரிவாக 10 மணிகள் இருக்கும் என்றும் இதனுள் ஒவ்வொரு தேவ ரகசியம் இருக்கிறது என்றும் அந்த தேவ ரகசியங்களை சரியாக சொல்லி உச்சரித்தால் புண்ணியம் என்கிறார். இது தவிர இன்னும் பல அரிய நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பதாக அங்குள்ளவர்கள் சொன்னார்கள். பல பக்தர்களுக்கு
பலவிதமான காட்சிகளில் தோன்றியதாகவும் சொல்கின்றனர். ஒரு முறை பள்ளி சிறுவ சிறுமிகள் ஜபம் செய்து கொண்டிருக்கும் போது மாதாவிடமிருந்து வித்தியாசமான ஒலி வந்ததால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமன்றி தொலை தூரத்தில் இருந்தும் இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என கூட்டம் கூட்டமாக இந்த அதிசயத்தினை காண வந்து கொண்டிருக்கின்றனர். உள்ளூரை சேர்ந்த இளைஞர்களும் திரும்ப திரும்ப வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றனர். வருகின்ற மக்களுக்கு சளைக்காமல் கணினியில் மாதாவின் அற்புதங்களை காண்பித்த வண்ணம் இருக்கும் புஷ்பராஜ், இந்த காட்சி எந்த விதமான ஏமாற்று வேலையும் இல்லை, இயற்கையாக நடந்தது என உறுதியாக கூறுகிறார். அந்த மக்களுக்கு எல்லாம் நான் வந்து கணினியில காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க வந்து உண்மையானவை. இது வந்து சில பேர் யோசிக்கலாம், கிராபிக்ஸ் பண்ணிருக்கலாம், அது மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். அதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட வந்து முழுசா இருக்கிறதுனால நாங்க வந்து தைரியமா சொல்லுவோம், இது வந்து முழுக்க முழுக்க உண்மை என்று, ஜோடிக்கப்பட்டதே அல்ல. இந்த இடம் ஏற்கனவே தமிழக அரசால் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த பகுதி மீண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் தவறாமல் பார்க்க வேண்டிய இடமாகிவிட்டது. திரும்ப திரும்ப பார்க்கும் மக்களின் ஆர்வம் நமக்கும் தொற்றிக்கொள்ள மீண்டும் ஒருமுறை மாதா நடத்திய அதிசயத்தினை மனம் குளிர கண்டுகளித்தோம். கற்கோவிலோடு சொற்கோவிலை உருவாக்கிய வீரமா முனிவரை பற்றிய தகவலையும் தேவாலயத்தின் நீண்ட வரலாற்றையும் மாதாவின் அற்புதத்தை கண்ட மகிழ்ச்சியுடன் தேவாலயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தோம். தேவாலயத்தின் வெளியிலும் இந்த அதிசயத்தை பற்றி ஆச்சரியத்துடன் பேசிக் கொண்டிருந்த பெரியவர்களை கடந்து நாம் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம்.